வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம அதை பத்தி பேச போறோம்னா மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் என்ன இருக்கு அதை பத்தி பாக்கலாம். கூட பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆல் காயின் பத்தி பேச போறோம் சொன்னா. சோ இந்த வீடியோ மூலமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மேக்டெக் தம்பி நீங்க நோட் ராமா நோ கிளிக் பே பண்ண வேண்டிய கிப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பேசலாம். என்ன பிட்காயின் அவர் 23,395 டாலர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ பிட்காயின் பத்தி பேசுறது என்ன இருக்கு? ஸோ இட் இஸ் ஸ்டேபிள் காயின். ஸோ ஒன் ஆஃப் த ஸ்டேபிள் காயின் ஐ ஹோஜ் பிட்காயின். அதுதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு பாக்க. ஸோ எப்படி பியூஎஸ்டி யூஎஸ்டி மூவ் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி பிட்காயின் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்க பாக்கலாம் 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை நான் சொல்றதுக்கு. ஸோ அதுல என்ன நான் சொல்லுவேன் இல்லைங்களா? ஸோ ஒரு மூமெண்ட் இல்ல, ஒரு பெரிய கேண்டல் இல்ல, ஒரு என்ன சொல்றது, ஒரு கேண்டல் பேட்டர்ன் இல்ல, ஒரு கேண்டல் ஸ்டிக்கே இல்லாங்க. வெறும் டோஜியா இல்ல ஹேமரா இல்ல ஹேங்கிங் பண்ணதான் தெரிய வருது. அது வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்கா இல்ல பேரிஷ் என்கல்ஃபிங்கா எதுவுமே இல்ல 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம டப்புன்னு வந்து ஒன் டே வந்து போயிடலாம் ஓகேங்களா? ஸோ விதவுட் எனி வேஸ்டிங் எனி டைம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் டேல பார்க்கும்போது தான் ஒன் டேல கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவேன், ஸோ அதே ஒரு சேம் பேண்டில் தான் போய்கிட்டு இருக்கு. டிசைனிங் அதாவது அசனிங் பிராண்டிங் வைஸில் போய்கிட்டு இருக்கு. அதோட சப்போர்ட் லைன் கிட்ட வந்து இப்போ கிரிட்டிக்கல் சப்போர்ட் கிட்ட இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா? அப்புறமா அந்த ரைசிங் வச்சு உங்களுக்கு தெரியும் அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் மேக்கர்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா ரைசிங் வச்சு விட்டுட்டு இப்போ இந்த அசனிங் பிராண்டிங் வைஸ் மேலே தான் ஒரு கண் வச்சுட்டு இருக்காங்க, இல்லை வந்து பார்த்துட்டு இருக்காங்க சொன்னால். ஸோ அது வந்து பிரேக் டவுன் ஆனாங்க ரீடெஸ்ட் பண்ணுதா இல்லை இங்கேருந்து பிரேக் டவுன் ஆகாமல் மறுபடியும் ஒரு ஹையர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணுதா, அதுதான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா இன்னொன்று ஒரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எஸ்ஐ வந்து ஒரு ஹிட்டனான புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து இன்ன வரைக்கும் பிளே அவுட்ல தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டொகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ, அது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் சோல்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆக போகுதுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நேத்து. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எஸ்ஐ அதாவது ஸ்டொகாஸ்டிக் ஆர்எஸ்ஐல பிலோ 20 பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் சோல்டுன்னு சொல்லுவாங்க. 50ல பார்த்தீங்கன்னா நியூட்ரல், அபவ் 100 பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் பாட் ரீஜன். எப்படி நார்மல் ஆர்எஸ்ஐல வந்து 70 பிளஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் பாட்டு, 30 கீழே பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டுன்னு சொல்லுவாங்களோ. ஸோ அதே மாதிரி தான் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் இருக்கு, ஒன்று பார்த்தீங்கன்னா கே பர்சன்ட் சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டி பர்சன்ட் சொல்லுவாங்க. கே பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைன், அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லைன் சொல்லுவாங்க. அப்புறமா டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் மூவிங் ஆவரேஜ் ஆஃப் தட் லைன் ஓகேங்களா, அந்த ஆரஞ்சு லைன் சொல்லலாம். ஸோ அது அந்த ப்ளூ லைன்லாம் எப்பெல்லாம் ஆரஞ்சு லைன்னா மேலே வந்து போக ட்ரை பண்ணதோ இல்லை அது எப்போல்லாம் போயிருக்கோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷான மொமெண்டம் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஒரு புல்லிஷ் கிராஸ் ஓவர் எப்படி மேக்டியில் நம்ம ப்ளூ லைன்னா ரெட் லைன்னா மேலே வந்து போகுதோ அப்போ புல்லிஷ் கிராஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ கோல்டன் கிராஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டொகாஸ்டிக் ஆர்எஸ்ஐயில் வந்து இந்த ப்ளூ லைன் எப்போல்லாம் ஆரஞ்சு லைன் மேலே போகுமோ அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கோல்டன் கிராஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ளூ லைன் எப்போல்லாம் ஆரஞ்சு லைன்ஸ்னா கீழே வந்து போகுமோ அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெத் கிராஸ்னு சொல்லுவாங்க. பட் இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு லைன்னா மேலே வந்து போக ட்ரை பண்ணிட்டு இருக்கு, விச் இஸ் அ புல்லிஷ் மொமெண்டம் கிராஸ்னு சொல்லலாம். பட் இந்த கிராஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் அதாவது ஸ்டொகாஸ்டிக் ஆர்எஸ்ஐ ஆகட்டும், ஆர்எஸ்ஐ ஆகட்டும், நார்மல் பேங்க்டி ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா லேகிங்கான இண்டிகேட்டர்ஸ். ஒரு பெரிய மூவ் எடுத்துட்டு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து காட்டும் ஓகே இது வந்து மூவ் கண்டினியூ ஆக போகுதுன்ட்டு. பட் இதனால வந்து பம்ப் ஆகும் அப்படி வந்து எந்த இண்டிகேட்டரும் வந்து சொல்லாது. இந்த மூணு இண்டிகேட்டர் முக்கியமாக லாகிங் இண்டிகேட்டர்ஸ் இல்லைங்களா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லாது. பட் நம்ம வந்து அதை மானிட்டர் பண்ணோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து சப்போர்ட். ஸோ சப்போர்ட் வந்து 22,000 ஃபர்ஸ்ட் ஃபுல் சப்போர்ட் ஆயிருக்கு, அப்புறம் 22,100 பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22,000 ஃபர்ஸ்ட் 500 பார்த்தீங்கன்னா 22,500 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு, அப்புறமா அதுக்கு மேலே தான் 23,000 அப்புறமா 23,500 வந்து போகும் ஓகேங்களா. ஸோ அது பொறுத்தான் பார்க்கலாம் எப்படி வந்து போகுதுன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து 4 ஹவர்ல வந்து இதை சொல்ல வந்து மறந்துட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிஞ்சர் பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ வந்து ஸ்குவீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்குவீஸ் ஆல அர்த்தம் என்ன, ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து வரப்போகுது. அந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது பம்பாக இருக்கலாம் இல்லை டம்பாக கூட இருக்கலாம், அது வந்து யாருனாலையும் சொல்ல முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டால இது வந்து இன்னும் டம்ப் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு ஸ்குவீஸ் கூட ஆகலாம், ஒரு ஷார்ட் ஸ்குவீஸ் கூட ஆகலாம் இல்லைங்களா. ஸோ அதால கூட வந்து மூவ்மெண்ட் இல்லை, வந்து பாலிஞ்சர் பேண்ட் ஸ்குவீஸ் ஆகலாம். ஸோ அந்த மூமெண்ட் எப்படி இருக்க போகுது அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். பட் இதை பற்றி நீங்கள் எனக்கே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதான் பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டல். ஸோ வீக்லி சார்ட் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ வீக்லி கேண்டல் நீ க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா 100% ரெட்டாக வந்து க்ளோஸ் ஆகும் சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் இட் வாஸ் ஆப்வியஸ் இல்லைங்களா. ஸோ ரெட் கேண்டல் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலுமே நேற்று பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருந்தது. ஸோ புல்ஸ் அண்ட் பேர்ஸ் ஃபைட் பண்ணாங்க. நீங்கள் வந்து 1 hour 15 minutes சார்ட்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ பெரிய பெரிய க்ரீன் கேண்டல்ஸ் ரெட் கேண்டல்ஸ் வந்து விக் வந்து எங்கெங்கே வந்து போய்க்கிருக்கு, ஃபார் லிக்விடேஷன்ஸ் ஆகட்டும் இல்லை ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகட்டும் கண்டிப்பாக வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருந்திருக்கு ஓகேங்களா. பட் கேண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து 50 and above தான் இருக்கு, அதாவது மேலே 50 மேலே தான் ஆர்எஸ்ஐ இருக்கு, விச் இஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து இருக்கு, இன்ன வரைக்கும் ஸ்டார்ட் ஆகலை, மறுபடியும் டம்ப் போகிறாத தான் ஒரு இண்டிகேஷன் சொல்லலாம். ஸோ ஆர்எஸ்ஐ எப்பெல்லாம் 50 மேலே இருக்கோ இட் இஸ் அபவ் நியூட்ரல் இல்லைங்களா. ஸோ மோஸ்ட் அப்
அப்வர்ட் தான் போக வாய்ப்புகள் இருக்கு. எப்போ இந்த ஆர்எஸ்ஐ வீக்லி ஆர்எஸ்ஐ பாத்தீங்கன்னா 50 கீழே வந்து போகுதோ அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம் ஓகே ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பட் அது வரைக்கும் கண்டிப்பா என்ன வரைக்கும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு சொல்லலாம் பிட்காயின். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சேம் வீக்லியில பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டல் வந்திருக்கு, அப்புறமா ரெண்டு ரெட் கேண்டல் வந்திருக்கு, அப்புறமா கிரீன் கேண்டல் பெருசா வந்திருக்கு. சோ இப்போ கூட பாத்தீங்கன்னா அதே ரிப்பீட் ஆகிட்டு கிரீன் கேண்டல் ஆயிடுச்சா, இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு ரெட் கேண்டல் வந்திருக்கு. சோ இப்போ ஏதாவது பாசிட்டிவான இல்ல புலிஷான நியூஸ் ஏதாவது வந்தாக கண்டிப்பா 25,000 வந்து ஈஸியா வந்து பிட்காயின் வந்து பிரேக் பண்ணிடுமே கேட்டீங்கன்னா அந்த ஒரு ப்ரீவியஸான ஹை இல்லீங்களா. சோ அப்படின்னு வந்து போனாக மறுபடியும் ஹையர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணதா இல்ல ஹையர் லோ வந்து டெய்லியில ஹையர் ஒரு டெய்லியில கிளியர் பண்ணிட்டு அந்த அப் ட்ரெண்ட் வந்து இல்ல அந்த அப்பர் ட்ரெண்ட் லைன் வந்து அப்படியே வந்து பிரேக் அவுட் பண்ணுதா அது வந்து பொருந்தா பாக்கலாம். பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸ் என்ன சொல்றது அதான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணு. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆட்காயம் வந்து பேசணும்னு சொல்லுவீங்களா? சோ நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிருந்தீங்க. சோ காலா பத்தி சொல்லுங்க ப்ரோன்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? சோ காலா எதுக்காக இப்ப பம்ப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் போது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து காலா வந்து உண்மை இல்ல. சோ நீங்க பாக்கலாம் ட்விட்டர் ஹேண்டில் வந்து ரொம்ப காலியா இருக்கு. சோ ஒரு நாலு நாள் முன்னாடி மூணு நாள் முடியா அப்படிதான் அப்டேட் பண்ணிருக்காங்க. பட் இப்ப ரீசெண்டா வந்து பம்ப் ஆகிற காரணம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இப்போ ஃபோர் ஹவர்ல பாத்தீங்கன்னா காலை வந்து ஒரு ஃபாலிங் வெஜ் வந்து போகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபாலிங் வெஜோட அப்பர் ட்ரெயின் கிட்ட பார்த்துட்டு வந்துச்சு. ஸோ அந்த அப்பர் ட்ரெயின் வந்து ஒடிக்குமா இல்ல இங்கிருந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ரிஜெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுமா அது பார்த்தா பாக்கணும். ஸோ மறுபடியும் ரிஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகி லோவர் ட்ரெயின் லைன் கிட்ட போனாக்கா மறுபடியும் காலை பாத்தீங்கன்னா அரௌண்ட் 0.034 டாலர்ஸ் கிட்ட வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். ஓகேங்களா? ஸோ அங்கே போயிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இங்கிருந்தே வந்து ஒடிச்சு அக்கார்டிங் டு ஃபாலிங் வெஜ் வந்து பிரேக் அவுட் ஆகி அந்த டார்கெட் வந்து போகுனா ஸோ அந்த டார்கெட் எவ்வளவு இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த டார்கெட் அண்ட் ஃபிபனாச்சி டார்கெட் பாத்தீங்கன்னா 50% ஆஃப் த ஃபிப் லெவல்னு வருது. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த 0.5 ஃபிப் லெவல் பாத்தீங்கன்னா 0.043 கிட்ட சொல்லலாம் காலா அங்க வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒரு கன்சர்னிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் டே சார்ட்ல பாத்தீங்கன்னா காலா வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் பண்ணிட்டு டம்ப் ஆகியிருக்கு பிலோ த நெக் லைன் இல்லைங்களா. ஸோ அந்த நெக் லைன் வந்து டம்ப் ஆனதால இப்ப என்ன ஆகும் மறுபடியும் ரீடெஸ்ட் வந்து பண்ணும். ஸோ ரீடெஸ்ட் வந்து ஃபெயில் ஆனாக மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைன்னா இல்லை அந்த நெக் லைன்னா மேலே வந்து போயிடும் அப்படின்னு அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் டபான் கீழே வந்து காலா வந்து விழுந்துடும். ஸோ அந்த நெக் லைனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.0412 டாலர்ஸ். ஸோ இதை ரீடெஸ்ட் பண்ணதான் இது வந்துட்டு இருக்கோ. ஸோ அப்படிதான் ஒரு டவுட்டு. ஸோ அது வந்து பொருந்தா பார்க்கலாம் போக போக தான் வந்து நம்ம தெரிய வரும் இது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன் டே சார்ட். ஸோ ஒன் டே சார்ட்ல வந்து ஒரே அடியா வந்து மேலே போகும் இல்லை ஒரே அடியா கீழே வந்து போகும்னு சொல்ல முடியாது. சில கேண்டல்ஸ் வந்து கரெக்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம் இந்த ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ஸ் அது வந்து பொறுத்தா நம்ம வந்து நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இந்த காலாக்கு நான் சொல்லிட்டேன் இந்த டிஏ அதாவது சார்ட்ஸ்ல இருக்கிற ஒரு டிஏ. பட் இன்னொரு ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலோட ஃபண்டிங் ரேஸ் நீங்க பாக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீன்ல நான் போட்டிருப்பேன். ஸோ காலோட ஃபண்டிங் ரேஸ் பாத்தீங்கன்னா எல்லா மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்சேஞ்ச்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவான ஃபண்டிங் ரேஸ் தான் எடுத்து அதாவது நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அதுதான் ஒரு அர்த்தம். ஓகேங்களா? மோஸ்ட் மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் வந்து இருக்கு அது ஒரு அர்த்தமே. பட் இந்த ஃபண்டிங் ரேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாலு நாள் அவருக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? பட் இப்போதைக்கு ரொம்ப ஓவர் நெகட்டிவ்ல இருக்கு இல்லைங்களா. ஸோ இதனால அர்த்தம் என்னன்னா இந்த லாங் எடுக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லாங்கஸ்ட் வில் பே த ஷார்டஸ்ட் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி நீங்கள் வந்து அதிகமான லிவரேஜில் ஹை ஃபண்டிங் ரேட்ஸில் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக பிடிப்பாங்களே. ஸோ ஏ அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து லாங் இந்த நெகட்டிவ் ஃபண்டிங் ரேட்ஸ் இருந்தாங்க யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ் இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஷார்டஸ்க்கு வந்து பே பண்ணுவாங்க. ஏன் வந்து லாங்கஸ்ட் வந்து ஷார்டஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க ஷார்ட் ஃபீஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இந்த ஷார்ட் ஃபீஸ் வந்து ஆகுறது இல்லை லாங் ஃபீஸ் வந்து ஆகுறது. ஓகேங்களா? ஸோ ஷார்டஸ்ட் வந்து லாங்கஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க இல்லை லாங்கஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்டஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபண்டிங் ரேஸ் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ஹைலி நெகட்டிவ்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை வந்து மறுபடியும் கொஞ்சம் பாசிட்டிவோ இல்லை நியூட்ரலில் மாத்துறதுக்காக தான் வந்து இப்போ வந்து பம்ப் கொடுத்துட்டு இருக்கோம் காலா. இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இல்லை ஒன் காரணம் சொன்னால் நான் முக்கியமான காரணம் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஃபாலிங் வெஜ் ஆகட்டும் அப்புறமா ஃபிபனாச்சி லெவல் ரீட்ரெஸ்மெண்ட் ஆகட்டும் ஸோ அப்புறமா ஹெட் அண்ட் ஷோல்டர் ரீடெஸ்ட் ஆகட்டும். பட் உங்களோட அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச் என்ன சொல்லுது அது வந்து மறக்காம கீழே கமெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இத்தீரியம் பத்தி பேசலாம். ஸோ இத்தீரியம் நான் பேசுனது அரௌண்ட் 1546 டாலர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இத்தீரியம் கூட சேம் பிட்காயினோட மூவ்மெண்ட் தான் இருக்கு அதுல ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஎன்பி பத்தி பேசணும். ஓகேங்களா? ஸோ நிறைய நாள் ஆயிடுச்சு சொல்லலாம் பிஎன்பி பத்தி பேசி. ஸோ பிஎன்பி பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் சமத்துல அரௌண்ட் 284.2 டாலர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ பிஎன்பி கூட பாத்தீங்கன்னா ஃபோர் ஹவர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் சேனல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ஃபாலிங் சேனலோட லோவர் ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து வந்துச்சு. அப்புறமா ஹாரிசான்டல் சப்போர்ட் கிட்ட கூட பிஎன்பி போயிருக்கு. ஸோ அந்த சப்போர்ட்டை வந்து ஒடிச்சிச்சா அதாவது சப்போர்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 280 to 282 டாலர்ஸ் அந்த ஒரு சப்போர்ட்டை ஒடிச்சிச்சுன்னா மறுபடியும் பிஎன்பி பார்த்தீங்கன்னா 270 to 272 ஆகட்டும் இந்த ஒரு வேல்யூ வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா பிஎன்பி வந்து அந்த ஆர்எஸ்ஐ பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ல சேம் ஒரு ஓவர் சோல்டு ஜோன்ல இருக்குன்னு சொல்லலாம்.
ஸோ அதனால மோஸ்டா வந்து சின்ன ஒரு பம்ப் பவுன்ஸ் எடுக்கலாமோ, இந்த ஹாரிசோண்டல் சப்போர்ட் அண்ட் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அங்க பாத்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் எடுக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. பட் பார்க்கலாம் ஓகேங்களா. சில நியூஸ் பத்தி பேசணும் ஓகேங்களா. சோ நிறைய புக்கே இல்லையா, அதாவது எல் சார்வரோட பிரசிடன்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிட்காயின் அடாப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா டூரிசம் வந்து ஒரு 95% பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 95% கிட்ட பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிட்காயின் அடாப்ஷன்னால. அப்புறம் நிறைய பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் அ பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் பிட்காயின் சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்க போது, டோட்டல் போரிங் மார்க்கெட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. சோ போரிங்கான மார்க்கெட், அவ்வளோ ஒன்றும் பெரிய மூவ்ஸே மார்க்கெட்ல வந்து தெரிய வரல இல்லீங்களா. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க சொல்லலாம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு வந்து இப்படி ஒரு மீட்டிங் வந்து இல்ல ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்க போறாரு யாரு கேட்டீங்கன்னா, ஃபெட்டோட சேர்மன் ஜெரோம் பவல்னு சொன்னோம் ஓகேங்களா. ஸோ அவர் வந்து நீங்க பாக்கலாம் சீன்ல லைவ் வந்து இருக்கு இல்லீங்களா. ஸோ அது வந்து ஒரு 10:30 இந்தியன் ஸ்டாண்டர்ட், அதாவது யூஎஸ் டைம் சொல்லலாம் அந்த இஎஸ்டி ஓகேங்களா. பட் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல பார்க்கும்போது ஒரு 9 மணிக்கிட்ட வருது ராத்திரி ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து 9:00 வந்து வெயிட் பண்ணும். ஸோ அதுல வந்து என்ன வந்து பேசுவார் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா, நீங்க பார்க்கலாம் சீனில் இந்த மாதிரி எக்கானமி பேங்கிங் ரிலேட்டடு அப்புறமா வேற வேற ஃபைனான்சியல் ரிலேட்டட் தான் வந்து பேச போறார் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆயிருந்தால மார்க்கெட் வந்து இம்பாக்ட் பண்ணலாமோ அப்படிதான் தோணுது. பட் அது வந்து எப்படி வந்து இம்பாக்ட் பண்ணும், பாசிட்டிவ்ல ஒரு இம்பாக்ட் ஆகுமா இல்ல நெகட்டிவ்ல இம்பாக்ட் ஆகுமா, அது வந்து அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாத்தீங்களா. ஸோ அது மேலதான் டிபெண்ட் ஆகும். ஸோ இன்ஃபிளேஷன் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ குடிக்க போறோம். ஸோ அவர் எது இந்த பத்தி கண்டிப்பா வந்து பேசுவார் இல்லீங்களா. ஸோ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏத்த ட்ரை பண்ணலாம், யார் யார் ஃபெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மேலாம் கண்டிப்பா வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து மேட்டர் ஆகுதுன்னு சொல்லலாம். பட் எது இருந்தாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து S&P 500 பத்தி பேசலாம். ஸோ அது பார்க்கும்போது அரௌண்ட் 4045 கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரைடே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகலாம் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் இப்போ ரெட்டா வரத்துறது. ஸோ அரௌண்ட் 4045 கிட்ட இருக்கு ஓகேங்களா. ஸோ நேத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டம்ப் ஆகிருக்கு அது நைட்ல இருந்து. ஸோ 4051ல இருந்து தெரியா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 4045 கிட்ட இருக்கு. ஸோ மார்க்கெட் அப்புறம் ஃபியூச்சர்ஸ் அப்புறமா நார்மல் மார்க்கெட் பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரிய வரல. ஸோ சேம் ஒரு ஜோன்ல தான் இருக்கு. ஸோ ரெட்டாக கூட ஓப்பன் ஆகலாம், க்ரீனாக கூட ஓப்பன் ஆகலாம். பட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை ஓப்பன் ஆகிட்டோமே கண்டிப்பா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை வந்து டாலர் அதாவது S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா ஒடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் இந்த ப்ரோசஸ் ஆஃப் ரீடெஸ்ட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பம்ப் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ 3950 கிட்ட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அந்த 100 மூவிங் ஆவரேஜ் அதாவது ப்ளூ லைன் கூட அங்கே தான் இருக்கு. ஸோ அது வந்து சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகியிருக்கு. ஸோ ஏதாவது நெகட்டிவ் பெரிய நெகட்டிவ் ஏதாவது நியூஸ் வந்தால் தான் மறுபடியும் ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே போகும் அப்படி தான் சொல்லலாம். இல்லைனாக்க இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு S&P 500ல் அப்படி தான் எனக்கு தோணுது. அன்டில் தேர்ஸ் அ பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸ் அதாவது ஏதாவது கிராஷு இல்லை பெரிய ஏதாவது ஃபட்டு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வந்தால் தான் அது மறுபடியும் வந்து 3900 3800 போக வாய்ப்புகள் இருக்குது. பட் சின்ன சின்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆல்ரெடி வந்து குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஏதாவது பெரிய ரிசர்ஷன் ஏதாவது வருது அப்படின்னு வந்து சொன்னாங்க தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து மார்க்கெட் வந்து பேனிக்கில் போகும். பட் அது வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே போகாது அப்படிதான் தோணுது. பட் இதை பற்றி நீங்கள் எனக்கு மறக்காமல் கீழே கவர் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ S&P 500 பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகும்போது கண்டிப்பாக இது டம்ப் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ டம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் எவ்வளோ டம்ப் ஆகும் இல்லை சப்போர்ட் எடுத்து வந்து மேலே போகுதா அதன் போது தான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் டாமினன்ஸ் பற்றி பேசும்போது அது பார்த்தீங்கன்னா சேம் அதே ஒரு பெனண்ட்ல வந்து போகிட்டு இருக்கு, சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கில் போகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ லோவர் ட்ரெண்ட்ல சப்போர்ட் வந்து எடுத்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆகியிருக்கு. ரெண்டுமே பம்ப் ஆனாக ஆல்கோயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்க போகுது. ஒன்று அட்லீஸ்ட் டம்ப் ஆகணும், அது வந்து முக்கியமாக டாமினன்ஸ் டம்ப் ஆகணும், பிட்காயின் பம்ப் ஆகணும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆல்கோயின்ஸ் வந்து பம்ப் ஆகும். பட் பார்க்கலாம் போக போக என்ன வந்து நடக்குதுன்ட்டு. மார்க்கெட் ரொம்ப போரிங்காக இருக்கு. ஸோ அது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ காம் ஆஃப் பிஃபோர் அ ஸ்டாம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டாம் எந்த பக்கம் அடிக்கும், பாசிட்டிவ் சைடில் அடிக்குமா இல்லை நெகட்டிவ் சைடில் அடிக்குமா, அது வந்து பொருந்தா பார்க்கலாம். இது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தாரி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம அவசியம் என்னோட மேக்டெக்டமிழ் டெலிகிராம் பண்ணுவாங்களா அங்கே கொடுத்த விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ பேசி நீங்கள் ரைசஸ் மேக்ஸ் சைங் ஆஃப் நீங்கள் நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.